வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிரைமரி சைட் சர்வர் ப்ரீரெக்விசைட் செக்ஸ். MECM வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன வந்து ப்ரீரெக்விசைட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா .NET 3.5 வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா .NET 4.5 அப்படி இல்லைன்னா ஹையர் வேர்ஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிட்ஸு, ரிமோட் டிஃபரன்ஷியல் கம்ப்ரஷன், IIS, விண்டோஸ் டெப்ளாய்மெண்ட் சர்வீஸு, WSS, ADK, WinPE, SQL சர்வர் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படி இல்லைனா என்டர்பிரைஸ் எடிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரியேட் நோ அண்டர்ஸ்கோர் எஸ்எம்எஸ் அண்டர்ஸ்கோர் ஆன் அண்டர்ஸ்கோர் டிரைவ் .SMS ஃபைல். அதுக்கப்புறம் வந்து எந்த ஐடியை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடிக்கு அந்த பர்டிகுலர் சர்வரில் வந்து அட்மின் ஆக்சஸ் இருக்கணும். சர்வர் ஏதாவது ரீஸ்டார்ட் பெண்டிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட வந்து MECM-ஓட செட்டப் வந்து நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு சில அடிஷ்னல் ஃபைல்ஸ் வந்து நெட்டிலிருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு MECM வந்து ஒரு சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீரெக்விசைட்டாக வந்து உங்ககிட்ட கேட்கும். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த MECM-ஐ வந்து கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன்தோ வந்து உங்களுக்கு ஒரு சிலது வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அந்த ப்ரீ ரெக்வசைட்டுக்குன்னே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செட்டப் ஃபைலில் வந்து ஒரு EXE இருக்குது. அந்த EXE-யை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிளியராக சொல்லிடும் என்னென்ன மிஸ்ஸிங்கன்றத. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ரெக்வசைட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட MECM சர்வரில் லாகின் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர் போயிட்டு டி ட்ரைவ் போயிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி என்னோட பேஸ் மிஷின்லேருந்து எனக்கு தேவையான செட்டப்பை நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த MECM 2203 இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட MECM-ஓட செட்டப். இதுக்குள்ளார போனீங்கன்னா SMS செட்டப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளார போங்க. இதில் பின்னுன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார போங்க. X64 ஒரு ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீரெக் செக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு EXE வரும். இந்த EXE-யை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த பர்டிகுலர் சர்வரில் நான் MECM இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வந்து ப்ரீரெக்விசைட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றத வந்து உங்களால் வேலிடேட் பண்ணிக்க முடியும். இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா இல்லை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஜஸ்ட் பிளிங்க் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும். இதை எப்படி வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு CMD-ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு D:Enter CD:Space அந்த பாத்தை கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுங்க. ப்ரீரெக்விசைட் செக் கமாண்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு /?". இதை மட்டும் போட்டிங்கன்னா இந்த ப்ரீரெக்விசைட் செக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ப்ரீரெக்விசைட் check.exe /PRI. சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து ப்ரைமரியாக இருந்தால் PRI, கேஸாக இருந்தால் கேஸு, செகண்டரியாக இருந்தால் SEC. ஸோ அது என்னவோ நீங்கள் போட்டுங்க. நான் வந்து ப்ரைமரி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ஸோ PRI. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட SQL சர்வரோட /SQL:SQL Server Name. எந்த சர்வர்ல வந்து SQL சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சர்வரோட ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் CM01.lab.com. சப்போஸ் உங்களோட SQL சர்வர் வந்து நேம்டு இன்ஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாஷ் அந்த நேம்டு இன்ஸ்டன்ஸோட நேம் MECM அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நேம்டு இன்ஸ்டன்ஸில் கொடுத்துருப்பீங்களா அதனோட நேமை கொடுக்கணும். நான் வந்து டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸில் தான் SQL இன்ஸ்டால் பண்ணேன், அதனால் எனக்கு இது தேவையில்லை. ஏதாவது உங்களோட கஸ்டம் போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் SQL இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கமா அதனோட கஸ்டம் போர்ட். இப்போ ஒரு 5000 ஒரு கஸ்டம் போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 5000 ஒரு கஸ்டம் போர்ட் வந்து இங்கே கொடுத்துங்க. நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து 1433 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் போர்ட் நம்பர் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி கீழே போனீங்க அப்படின்னாக்கா /SDK இந்த இடத்துல வந்து எந்த சர்வரில் வந்து உங்களுக்கு MECM இன்ஸ்டால் ஆகணுமோ அந்த சர்வரோட ஃபுல்லி குவாலிஃபைட் நேம். அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரைமரி சைட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது கேஷில் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது நமக்கு இந்த ரோ வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் நான் டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட மேனேஜ்மெண்ட் பாயிண்ட். ஸோ எந்த சர்வரில் வந்து மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் இன்ஸ்டால் ஆகணுமோ அந்த சர்வரோட நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். நான் இதே சர்வரில் தான் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதனால் அந்த சர்வரோட நேம் கொடுத்துட்றேன். சர்வீஸ் கனெக்ஷன் பாயிண்ட் வந்து இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இதே சர்வரில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதனோட நேம் பேராமீட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ப்ரீரெக்விசைட் வந்து செக் பண்ணுறதுக்கான கமாண்ட். ப்ரீரெக்விசைட் check.exe/ ப்ரைமரியாக இருந்தால் PRI, கேஷாக இருந்தால் CAS, செகண்டரியாக இருந்தால் SEC /SQL உங்களோட SQL சர்வரோட ஃபுல்லி குவாலிஃபைட் நேமு
SDK உங்களோட எந்த சர்வரில் வந்து MECM இன்ஸ்டால் ஆகணுமோ அந்த சர்வரோட ஃபுல்லி குவாலிஃபைட் நேமு ஸ்பேஸு ஸ்லாஷ் எம்பி, உங்களோட எம்பியோட ஃபுல்லி குவாலிஃபைட் சர்வர் நேமு ஸ்பேஸு ஸ்லாஷ் டிபி ஸ்பேஸ் டிபியோட ஃபுல்லி குவாலிஃபைட் நேம். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா ப்ரீ ரெக்வசைட் வந்து செக் ஆகும். ஸோ ஒரு MECM இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் மிஸ்ஸிங்கோ அதை வந்து இது காட்டி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னோ அது எல்லாமே இங்கே காட்டும். இதில் என்னென்னலாம் வந்து வார்னிங் எரருன்னு இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களால் வார்னிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணலைனாலும் MECM வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா உங்களால் MECM வந்து இந்த சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாக்கா ஷேர் பண்ணுங்கள்.